ஷாலும் வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பெப்பர் சட்னி, மிளகு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூட கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து இந்த சட்னியை செஞ்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே விடுபட்டுடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு குறைவாக ஆயில் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா, அது கூடவே அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூடுதலாக சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பெப்பர் அந்த வரமிளகாயில் நல்லா வதங்கி கலர் மாறணும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திட்டு அது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கூடவே தக்காளி சேர்த்திக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வதங்கி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்குனா போதும், நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆரவும் வச்சிட்டோம். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட மிளகு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபீவர் ஜுரம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரசம் சாப்பாடு வச்சு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மிளகு ஹைலைட்டான விஷயம். இது அவ்வளோ நல்ல ஒரு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அது அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காரம் உப்பு பர்ஃபெக்டாக இருந்தது. அதே மாதிரி இதில் வந்து புளி தேவையில்லை. ஏன்னா நம்ம தக்காளி போடும்போது அதில் இருக்கிற அந்த மைல்டு புளிப்பு இந்த சட்னிக்கு கரெக்டாக இருக்கும். காரத்தை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மிளகையும் மிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டு வறுக்கும்போது நல்லா வறுத்துட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.